हाय फ्रेंड्स, இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினு பாத்தீங்கன்னா, ரிவிட் ஆர்கிடெக்சர் அப்படிங்கற சாஃப்ட்வேரை பார்க்க போறோம். இந்த சாஃப்ட்வேர்ல பாத்தீங்கன்னா, ஓபன் பண்ணனும், இதுதான் அவங்களோட விண்டோ. ஃபர்ஸ்ட் பேஜ் இப்படி தான் இருக்கும். இங்க வந்து ப்ராஜெக்ட்ஸ் னு இருக்கும், இங்க ஃபேமிலிஸ் அப்படினு சொல்லிட்டு இருக்கும். ப்ராஜெக்ட்ஸ்ல பாத்தீங்கன்னா, ஓபன், நியூ, இந்த மாதிரி சில டெம்ப்ளேட்ஸ் இதெல்லாம் இருக்கும். பக்கத்திலேயே சில உங்களுக்கு ஃபர்ஸ்ட் ஓபன் பண்ணும்போது சாம்பிள் ஃபைல்ஸ் தான் இருக்கும். இது நம்ம ஆல்ரெடி ஒர்க் பண்ணியிருக்கனால லாஸ்ட்டாக ஒர்க் பண்ண ஒரு நாலு ஃபைல் வந்து நமக்கு வெளியில் இருக்குது. நம்ம டைரெக்டாக அந்த ஃபைலை பிக் பண்ணி உள்ளே போயிடலாம். அப்புறம் பார்த்தீங்கன்னா, இங்கே டெம்ப்ளேட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு இருக்குது. இந்த டெம்ப்ளேட் அப்படிங்கிறது என்னங்கிறதையும் பார்ப்போம். அடுத்து ஃபேமிலிஸ். ஃபேமிலிஸ் அப்படிங்கிறது சில ஃபைல்ஸ் எல்லாம் இன்பில்ட்டாக வந்து உங்களுக்கு இங்கே ஃபேமிலி ஃபைலாகவே இருக்கும், லைப்ரரி மாடலாக இருக்கும். இந்த லைப்ரரி மாடலை எப்படி யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இந்த ப்ராஜெக்ட் ஃபைலை ஓப்பன் பண்ணுறதுக்கு எக்ஸ்டென்ஷன் என்ன என்ன எக்ஸ்டென்ஷனாக ஓப்பன் ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டாட் ஆர்விடி அப்படின்னு ஓப்பன் ஆகும், ஸ்டார் டாட் ஆர்எஃப்ஏ அப்படின்னு ஓப்பன் ஆகும். அது இல்லாமல் வேறு என்ன இருக்குது இதில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டெம்ப்ளேட்ஸ் இருக்குது. டெம்ப்ளேட் பார்த்தீங்கன்னா, வெரைட்டி ஆஃப் டெம்ப்ளேட்ஸ் இங்கே அவைலபிள் நமக்கு. ஏன்னா எம்இபி சாஃப்ட்வேரும் நம்ம இதிலேயே தான் யூஸ் பண்ணுறோம். ஸோ அதனால் நமக்கு இதுக்கு வெரைட்டி ஆஃப் சாஃப்ட்வேர்ஸ் நமக்கு அவைலபிள். இந்த டெம்ப்ளேட் எப்படி இருக்கும், என்னென்ன டெம்ப்ளேட் இருக்குது அப்படிங்கிறத ஒரு சின்ன ஒரு பார்க்கலாம். அது என்ன இருக்குங்கிறத உங்களுக்கு காட்டுறேன் நான். இம்பீரியலில் போனீங்க அப்படின்னா, கமர்ஷியல், கன்ஸ்ட்ரக்ஷன், எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல், பிளம்பிங், ரெசிடென்ஷியல், இந்த மாதிரியான டெம்ப்ளேட்ஸ் நமக்கு அவைலபிள். எலக்ட்ரிக்கல் போயிட்டீங்க அப்படின்னா, எலக்ட்ரிக்கல் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், மெக்கானிக்கல் மெக்கானிக்கல் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும், பிளம்பிங் பிளம்பிங் சிஸ்டம்ஸ் மட்டும்தான் இருக்கும். மெக்கானிக்கல் என்ன பண்ணுறோம் அப்படின்னா, டக்ட்டு இந்த மாதிரியான டீட்டெயில்ஸ் பண்ணுறோம். பிளம்பிங்கில் பைப்லைன்ஸ் அந்த மாதிரியான டீட்டெயில்ஸ். எலக்ட்ரிக்கலில் சுவிட்சு அந்த மாதிரி, லைட்டு, ஃபேன் அந்த மாதிரியான ஆப்ஷன்ஸ். ஸோ இதெல்லாம் மெக்கானிக்கல் எம்இபிக்கான ஆப்ஷன்ஸ் இதெல்லாம் இருக்கனால டெம்ப்ளேட்ஸே தனியாக அவைலபிள். இந்த டெம்ப்ளேட்டோட எக்ஸ்டென்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டார் டாட் ஆர்டிஇ தான் அதோட எக்ஸ்டென்ஷன். நம்ம இப்போ ஒர்க் பண்ண போகிறது பார்த்தீங்கன்னா, ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட்டில் தான் ஒர்க் பண்ண போகிறோம். நம்ம ஆர்கிடெக்ட் 3D வரைய போகிறோம். ஸோ அதனால் ஆர்கிடெக்சரல் டெம்ப்ளேட் தான் இருக்குது. இந்த டெம்ப்ளேட்டை நீங்கள் ஓப்பன் பண்ணணும், ஓகே கொடுத்தீங்க அப்படின்னா டெம்ப்ளேட் ஓப்பன் ஆகும். ஒரு ஃபியூ செகண்ட்ஸ் எடுத்துக்கும், அந்த ஃபியூ செகண்ட்ஸ் நமக்கு ஓப்பன் ஆகும். ஸோ இந்த சாஃப்ட்வேர் எதை பேஸ் பண்ணியிருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, பிம் அப்படிங்கிற கான்செப்டை பேஸ் பண்ணியிருக்கு. பிம், வாட் இஸ் த மீனிங் ஆஃப் பிம்? பில்டிங் இன்ஃபர்மேஷன் மாடலிங். பில்டிங் இன்ஃபர்மேஷன், ஒரு பில்டிங்க்கு என்னென்ன இன்ஃபர்மேஷன் தேவை, ஸோ அதை பற்றின ஃபுல் டேட்டா இதில் நம்ம எடுத்துக்கலாம். குவாலிட்டியாக இருக்கலாம், குவான்டிட்டியாக இருக்கலாம், டிசைனாக இருக்கலாம். ஸோ எல்லாமே இதில் வந்து பார்த்தீங்கன்னா, இதில் ஃபுல்லாக எல்லாமே கிடச்சிரும். அதுதான் இந்த பிம் கான்செப்டில் இந்த சாஃப்ட்வேர் இருக்குது. இது ஆட்டோ டெஸ்கோட சாஃப்ட்வேர் தான், ரிவிட் ஆர்கிடெக்சர். நீங்கள் ஆட்டோ கேட்டில் பார்த்த மாதிரியே தான் சில கமெண்ட்ஸ்லாம் ஆக்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். உங்களோட விண்டோ ஓப்பன் பண்ணோன்னா இப்படி தான் இருக்கும். உங்களோட யூசர் வந்து இப்படி தான் இருக்கும், யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். இது உங்களுக்கு தெரியும், குயிக் ஆக்சஸ் மெனு பாரில் இருக்கும். இது ரிப்பன் மெனு அப்படின்னு சொல்லுவாங்க. லெஃப்ட் சைட் பார்த்தீங்கன்னா அதிலே எழுதியிருக்கு ப்ராஜெக்ட் ப்ரௌசர். இதில் டிஃபால்ட்டாக நீங்கள் இங்கே ட்ரா பண்ண டிஃபால்ட்டாக சில விஷயங்கள் அப்டேட் ஆகிட்டே வரும். ஃப்ளோர் பிளான், சீலிங் பிளான், எலிவேஷன், 3D இதெல்லாம் வந்து ஆட்டோ அப்டேட்டடாக ஆகிட்டே வரும். நம்ம இப்போ 4 sides எலிவேஷன் நம்ம போய் ட்ரா பண்ணணும் அவசியம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக ஜென்ரேட் ஆகும். நம்ம அதை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துக்கலாம். தென் கீழே பார்த்தீங்க அப்படின்னா ப்ராப்பர்ட்டிஸ். ப்ராப்பர்ட்டிஸ்னால் நமக்கு ஆட்டோகேட்லேயே நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ராப்பர்ட்டிஸுங்கிறது ஒரு எலிமெண்டோட ஃபுல் டேட்டா, லெங்த்து, வித்து, மெட்டீரியல் என்னவாக இருக்கட்டும், அது எல்லாமே இதில் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்க்கலாம். அதை வச்சு நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அங்கேயும் பார்த்தீங்கன்னா எடிட் ஆப்ஷன் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதே மாதிரியான ஆப்ஷன் தான் இங்கேயும். இங்கே இந்த யூசர் இன்டர்ஃபேஸில் பார்த்தீங்கன்னா ஒரு 4 icons இருக்குது. இந்த 4 icon அப்படின்னா என்னன்னு பார்த்தீங்கன்னா, ஃபேஸிங்கை உங்களுக்கு டினோட் பண்ணுது இது வந்து. அதுக்கப்புறம் ரைட் சைட் பார்த்தீங்கன்னா, இந்த இடத்துல ஒரு பாக்ஸ் ஒன்று, ரெக்டாங்குலர் பாக்ஸ் இது. நேவிகேஷன் டூல், அதாவது நம்ம இந்த பேன், ஜூமிங், ஜூம் அவுட், அப் அண்ட் டவுன் இதெல்லாம் பண்ணுறோம் இல்லையா, அதை வந்து இந்த நேவிகேஷன் பால் மூலியமாக நம்ம யூஸ் பண்ணுறோன்னா யூஸ் பண்ணிக்கலாம். அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா, கீழே வந்து ஸ்கேல் யூஸ் பண்ணுறது, வியூக்யூப், இதெல்லாம் நம்ம லேட்டராக டிஸ்கஸ் பண்ணிகிட்டே வரும் ஒரு ஒரு டாப்பிக்காக. அப்புறம் 3D போனீங்க அப்படின்னா, 3D டைரெக்டாக பிக் பண்ணிக்கலாம். 3D டைரெக்டாக பிக் பண்ணும்போது அடிஷ்னலாக என்ன இருக்கும் அந்த யூசரில் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஒரு கியூப் இருக்கும். இந்த கியூபுக்கு பேர் வியூ கியூப். இந்த கியூபுக்கு பேர் வியூ கியூப். அது பேரே வியூ கியூப். அதாவது டாப் வியூ, ரைட் வியூ, லெஃப்ட் வியூ, சைட் வியூ, ஃப்ரண்ட்டு, பேக்கு, பாட்டம், எல்லா வியூவும் நம்ம ப்ரொஜெக்ட் பண்ணி பார்த்துக்கலாம், ரொட்டேட் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ அதுதான் அந்த வியூ கியூப், அந்த கியூபை ரொட்டேட் பண்ண.
ஸோ இங்கேயும் பார்த்தீங்கன்னா நேவிகேஷன் பார் இருக்குது. இந்த நேவிகேஷனை பிக் பண்ணிங்க அப்படின்னா இங்கே வந்து அடிஷ்னலாக இன்னும் மோர் தென் ஆப்ஷன்ஸ் இருக்குது. இதில் நமக்கு என்ன ஆப்ஷன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஜூம் உங்களுக்கு நல்லா தெரியும், பேன் நல்லா தெரியும். ரீவைண்ட் அப்படிங்கிறது ஜூம் பண்ணதை ரீவைண்ட் பண்ணி பார்க்கறது. ஜூம் ஆர் பேன் யூஸ் பண்ணியிருப்போம், அதை வந்து ரீவைண்ட் பண்ணி பார்க்கறது. ஆர்பிட் அப்படின்னு சொன்னோம் பாருங்கள், நீங்கள் ஆர்பிட் ஒன்றுனா ஒரு பிவோட் பாயிண்ட் வருது. இந்த பிவோட் பாயிண்ட்டை நான் பால் ரொட்டேட் பண்ணும்போது பாருங்கள் அந்த க்யூப் ரொட்டேட் ஆகுது. ஸோ அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா நம்ம பில்டிங் எதுவும் வரைஞ்சிருக்கோம், டிசைன் பண்ணியிருக்கோம் அப்படின்னா அந்த க்யூபை வச்சு நம்ம ரொட்டேட் பண்ணி நம்ம நம்மளோட ஆப்ஜெக்டை ஃபுல் வியூ நம்மளால் இதில் பார்த்துக்க முடியும் அப்படிங்கிறது தான் இதோட கான்செப்ட். ஓகே, ஸோ இது ஃபஸ்ட்டு கிளாஸ் இன்ட்ரோ. நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் ஃபர்தராக ஒரு ஒரு டாபிக் பற்றி நம்ம பார்க்க போகிறோம். தேங்க்யூ.